என்றும் இனிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் டிகிரி படித்தவங்களுக்கு வேல்யூ இருக்கா, எப்படி டிகிரி படிச்சிருந்தாக்கா செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க நிறைய பேர் டிகிரி படிச்சுட்டு இது செல்லுமா செல்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு திணறலோடு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பயன் தரும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் செல்லுமா செல்லாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த விஷயம். அதற்கு ஒரு தெளிவுபடுத்துகிற மாதிரி இன்றைக்கி வந்து அதற்கான முடிவை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு டிகிரி செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசாணையை பேஸ் பண்ணி எந்த டிகிரி செல்லும் அப்படிங்கிறத பற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் 10வது முடித்து அதற்கப்புறம் ப்ளஸ் டூ முடித்து அதுக்கப்புறம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி செல்லும். இதை மாற்றி பண்ணியிருந்தாலோ அல்லது ஆர்டர் மாறி பண்ணியிருந்தாலோ உங்களுடைய டிகிரி செல்லாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட டவுட் இதுவாக தான் இருக்கும், சார் நான் 10th முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து டிகிரி படித்தேன் சார் சொன்னால் கண்டிப்பாக செல்லாது. ஏன்னா ப்ளஸ் டூ முடித்த பிறகு தான் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஆனால் டிகிரி படித்து முடிச்சிருக்கிற திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஓப்பன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி போன்ற பல்கலைக்கழகத்தில் ஜாயின் பண்ணி படித்தவங்க உங்களுக்கு ஒரு ஆலோசனை நான் சொல்லிடுறேன். இதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறதா இருந்ததுனாக்கா பிற பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ அட்மிஷன் பண்ணி தருவேன். ஸோ அதனால் உங்களுக்கான வாய்ப்பு வசதிகளை வந்து எங்களுடைய அரேஸ் ஹையர் ஸ்டடிஸ் வழியாக நாங்கள் பண்ணுறோம். 9943866711 நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோட தொடர்பு கொள்வதற்கு காலை 10 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் 9943866711 அப்படிங்கிற இந்த நம்பரில் என்னோட தொடர்பு கொண்டு பேசுங்கள். உங்களோடு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் இருக்குது. ஏன்னா பல முக்கிய தகவலை நான் சொல்லியிருக்கேன். எல்லா யூனிவர்சிட்டியும் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பற்றி இந்த தகவலோடு நான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்துக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.